ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் கேமரா இது வாங்கி எனக்கு பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வாங்கின கேமரா வந்து நான் ஆக்சுவலாக வீடியோ போடலை, ஏன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போட்டேன். செம்மையாக அருமையாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்த மாடலு. இதுக்கப்புறம் ஒரு அப்டேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து 2K ரிலீசேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் இதோட ப்ரைஸு. நல்லாயிருக்கும். இது கம்பெனி பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா MI 360. அது எப்படி நம்ம ஒரு சுத்தம் 360 அப்படின்னும் போது 360 கேமரா வந்து பார்த்திங்கன்னா 1080 தான், ஓகேங்களா. இது ரெண்டு பக்கமே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஃபோன் மாதிரி, இப்போ நம்ம இப்படி பேசும்போது இங்கே நம்ம பேசினாலும் கேட்கும், அவங்க நம்மகிட்ட பேசினாலும் நம்ம கேட்கும், அந்த மாதிரி இது இருக்குது. நைட்டில் யாருன்னா வந்து இப்போ மூமெண்ட் இப்படி இப்படி நவுந்தாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபோட்டோ சேர்த்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ கேமரா ஹோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்துடும். இதை நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து விட்டது. சூப்பர். இது கூட வந்து சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா அதே ஆஸ் யூஷுவல் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுவோமே அதே சார்ஜர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து நான் ஆல்ரெடி நான் பிரித்து பார்த்துட்டேன் அது எப்படி இருக்குது. உங்களுக்கு வரும்போது ஒன்று சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி பின் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் பின் தான். இது எதுக்கு வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ரொம்ப லென்த்தாக ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளக் பாயிண்ட் தூரம் இருந்தாலும் யூஸ் ஆகும் சொல்லிட்டு. நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒன்றுனா கரண்ட்டு தான் இதுக்கு தேவை, ஓகேங்களா. கரண்ட்டு தான், கரண்ட் இல்லைன்னா இது வந்து வேலை செய்யாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கையெல்லாம் வைக்கக்கூடாது. இதை பாருங்கள், இதை இப்போ நீங்கள் இப்போ ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணலாம், கீழே இருக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள், சரி இது வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். 32 GB தான் மெமரி கார்டு போட முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டிப்பாக 64 போட முடியாது, 32 வரை தான் சப்போர்ட் ஆகும். அதனால் இது போட்டுக்கலாம். இப்போ இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சார்ஜ் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். சார்ஜ் போட்டுட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்கேன் கேட்கும். இந்த ஸ்கேன் வந்து இப்போ இப்படி ஸ்கேன் பண்ணிட்டா போதும், ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் ஆகிட்டதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபை, இது வந்து கண்டிப்பாக ஒய்ஃபை வேணும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒய்ஃபை இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகும், இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது. இது ஒய்ஃபை இல்லைன்னா வேஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே ஒரு இடத்துல இருக்கீங்க, இது எத்தனை இந்த பாஸ்வேர்டு போட்டுட்டீங்க, இது வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது அதே ஒய்ஃபை வந்து போட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே சென்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும், திறக்க பாருங்கள் கீழே எங்கள் இது பார்த்துக்கு ரீசெட்டுன்னு இது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பின்னு பின்னு குத்தலாம், என்ன பின் அப்படின்னா நம்ம இந்த ஃபோனுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, நம்ம அந்த சிம்மு கேட்டதுக்கு, அது யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது, ஓகேங்களா. இது எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஆன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்ஃபை இது வந்து கனெக்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கனெக்டில் இல்லை. கனெக்டில் இருந்துச்சுன்னா இந்த லைட்டு ப்ளூ லைட் வந்து அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து கனெக்டில் இல்லைன்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் கனெக்டில் இருக்கா கனெக்டில் இல்லையான்ட்டு. இப்போ பாருங்கள் கனெக்டில் இல்லை, இப்போ கனெக்டில் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் இன்னொரு கேமராவை. இது வந்து கனெக்டில் இருக்குது தெரிஞ்சுங்களா, இந்த கனெக்டில் இருந்துச்சுன்னா அந்த லைட் வந்து எரியும், ஓகேங்களா. நீங்கள் இந்த கேமரா வந்து எந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த ரீசெட்டு பட்டன் கீழே இருக்கு. இது வந்து இப்போ ஆனில் இருக்கும்போது இந்த லென்ஸ்லாம் தூக்கக்கூடாது, ஓகேங்களா. ரொம்ப டைட்டாக இருக்கும், உடச்சிக்கும். பார்த்துருப்பீங்க, ஏன்னா இது வந்து எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பெரிய சிசிடி கேமரா நீங்கள் 50,000 to 1,00,000 செலவு பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டோரில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அவுட்டோரில் யூஸ் பண்ண முடியாது. மழை தண்ணி பட்டுச்சுன்னா இது வந்து வேலை செய்யாது. அதனால் வந்து இது வந்து எம்ஐன்றதுனால எந்த பிரச்சனை இருக்காது. 1 இயர் வந்து வாரண்டி இருக்குது, சர்வீஸ் இருக்குது, சென்னையில் சர்வீஸ் சென்டர் இருக்குது, நீங்கள் நெட்டில் செக் பண்ணாலே வந்துடும். இப்போ வந்துக்கிற மாடல் வந்து 2K வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் கிடையாது. நாய்ஸ் எதனால் சவுண்டு கேட்டால் சவுண்டு கேட்கும். இப்போ வர எம்ஐ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 2K ரிலேஷன் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 4800 ரூபாய் நாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. இது ஒன்று தான் வித்தியாசம், அது 2K நாய்ஸ் கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD, அதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ப்ரைஸ் வந்து பாதிக்கு பாதி ரேட்டு, 2500 ரூபாய் அப்படின்னா அது 4800 ரூபா வருது. அதனால் உங்களுக்கு எந்த பிராண்டு எந்த மாடல் பிடிச்சிதோ அந்த மாடல் வாங்கிக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குதுனால இதுவாக இருக்குது. இன்னொரு விஷயம், இது 7 நாள் இந்த 32 GB வந்து இதுவாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வீடியோஸ் வந்து டெலிட் ஆகிட்டே இருக்கும். இந்த 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஸ்டோரேஜ்னு சொல்லியிருக்கு, அதில் போய் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 7 நாள் வந்து இதில் இருக்கும், மற்றவங்களுக்கு 15 நாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த இதில் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய பெரிய நீங்கள் சிசிடிவி கேமராலாம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அது ஹார்ட் டிஸ்க்கு டிவிஆர் கேபிள் கேமரா ஏகப்பட்ட தலைவலி, இது ரொம்ப ஈஸி. எங்கே வேணுமோ நான் மாதிரி போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நான் சார்ஜ் போட்டுருக்கேன். இப்போ ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே தான் நான் வைக்க போகிறேன், கேமரா வச்சு கரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் கேமரா இது இப்போ லைட் ஏறிதுங்களா, பக்காவாகிடுச்சு. இந்த சார்ஜர்லாம் இப்போ கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு.